புள்ள கொடுத்தா கூட வேண்டான்னு பாருங்க. உண்மையா வந்துட்டு இருக்குது. பாய் கம்பல் காண கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க, வேறதுக்குள்ள சாப்பிட போறாரு. மான நல்ல கீரை எடுத்தாச்சு. Hi guys, welcome to Welp to Vaim Sambath and Sivakannan. நாங்க எங்க இருக்கோம் அப்படிን கேட்டிங்கனா UAல அஜ்மான் அப்படிங்கற ஏரியால இருக்கோம். இங்க தான் வந்து மான் வாங்க முடியும், சமைக்க முடியும், சாப்பிட முடியும். இன்னைக்கு ஃபுட் ஏரியா தமிழ் 2.0 உம் வேல்டு ஃபுட்டிவும் சேர்ந்து நாங்க சமைக்க போறோம். பாய் சமைச்சிரலாமா? என்ன மான தூக்குறன்னு முதல்ல சொல்லுங்க. எலசா ஒரு மான் எடுத்துருவோம். ரெண்டு மான் இருக்குது. இல்ல அதுல எலஸ். எலஸ் நம்ம பண்ண போறது இன்னைக்கு மசாலா மாரினேஷன் பண்ணி போட்டு சுட்டு சாப்பிட போறோம். ரைட், ஓகே. மான் சமைக்கவே முடியாது, ஆனா இங்க மான் சமைக்கலாம், சாப்பிடலாம். இன்னைக்கு பின்ன நிக்கிற மான சமைக்க போறோம், சாப்பிட போறோம். உள்ள கொடுத்தா கூட வேண்டாம்னு பாருங்க. அஜ்மானில் பார்த்தீங்கன்னா மான் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது, குறிப்பாக துபாயிலையும் நிறைய இடத்துல கிடைக்குது. நம்ம சிக்கன் மட்டன் எப்படி வாங்குறோமோ அந்த மாதிரி எல்லா கடைக்கும் போயிட்டு மான் கறியும் வாங்கலாம். அதனால தான் நாங்கள் இன்றைக்கி மானே சமைக்க போகிறோம். மானை உரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு, இது அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரபியன் ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம மானை சுட்டு தான் சமைக்க போகிறோம். மிளகாய் தூள் 50 கிராம் வச்சிருக்கேன். பெப்பர் பவுடர் 50 கிராம். மஞ்சள் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு. மல்லித்தூள் 30 கிராம். கார்ன்ஃபிளவர் பவுடர், மக்காச்சோள மாவு, மாவு 100 கிராம். இப்போ நம்ம இந்த மானை வந்து உரிச்சு வெயிட் போடும்போது எவ்வளோ இருந்தது பார்த்தீங்கன்னா 7.5 கிலோ இருக்கும். 7.5 கிலோ. ஸோ 7.5 கிலோக்கான மசாலா தான் இது. ஓகே. இன்கேஸ் நம்ம வந்து 15 கிலோ பண்ணோம்னா அப்படியே டபுள் பண்ணணும். இன்டு 2. ஆமாம். கரம் மசாலா பவுடர் 25 கிராம். 25 கிராம். சீரகம் பவுடர் 25 கிராம். 25 கிராம். ஆஹா, எப்படி இருக்கு மனம்? மனம் எப்படி இருக்கு? மனமும் மனம் சூப்பராக இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு, அப்படியே பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கு. அப்படியே மொத்தமாக சேர்த்து சால்ட்டு, இதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்ப்போம். ஓகே. தயிர் போட்டோன்னா அந்த மசாலா திக்காக வரும். அதனால மசாலா எல்லாமே போட்டாச்சு. ஃபைனலாக அதுக்கு எலுமிச்சப்பழ சாறு பிழிஞ்சு விட்டு நல்லா கலக்கி எடுக்கணும். பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சஃபாரி ஏகத்தோட பாத்துட்டு இருக்காரு. தமிழ் சஃபாரியும் ஒரே நிலமையில தான் இருக்கு. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன கதை தெரியுமா? என்னஜி மிச்சர் சாப்பிடுற கதை பாத்தீங்களா? அப்படியே பக்கத்துல இருந்து மிச்சர் சாப்பிடுற மாதிரி இல்ல. நான் மூணு எலுமிச்சம்பழம் மீடியம் சைஸ். அதான் சும்மா இருக்கு, நானும் புரிஞ்சுக்கணும். கரெக்டா உழைச்சு சாப்பிடணும் வாங்கல்ல. கொஞ்சமாச்சு கொஞ்சமாச்சு நம்ம நம்மளோட பங்கு இருக்கு. நானும் புரிஞ்சு வரேன். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். கொஞ்சம் ஆயில ஊத்திடுறேன். ஒரு 100 ml ஊத்திக்கலாம். ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணுங்க. ஈஸியா மிக்சிங் ஆகும். இந்த ஆயில ஊத்தி நம்ம சுடும்போது என்ன ஆகும் அப்படின்னா கறி வந்து ரஃப் ஆகாது, கொஞ்சம் நல்லா உள்ள டிப்பா மசாலா இறங்கி வெந்து கொடுக்கும். மசாலா நல்லா கலக்கி எடுத்தாச்சு. இனி அப்படியே நாங்க மானை வரி வரியா கட் பண்ணி மசாலா தடவணும், தடவிடலாம். வா, இந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சரி, வேகமாக எனக்கு சமைச்சு கொடுத்துருங்க. சமைச்சிருவோம் ஜி. கட்டிங் போடுறீங்களா? இந்தாங்க. மசாலா தடவிடலாம். மசாலாவை போடுவோம். இந்த மசாலாவை பச்சையா திங்கலாம். எப்படி இருக்கு பாத்தீங்களா? அது அந்த பை கேக்கல. இந்த அடுத்து லைட்டா இந்த பீஸ் மட்டும் கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாமா பை? என்ன ரசனை அப்படினு கொஞ்சம் மனசுக்குள்ளே நினைக்கிறேன். என்ன என்னயா வர ரசனை அப்படினு. வெயில்ல மண்ட சூடாயிடுச்சு. நம்ம ஏதோ நடுவுல நம்ம பேசி அவர் ஏதோ பண்ணோம். அவர் பேசுறது பேசட்டும். மசாலா கொஞ்சம் மிச்சமாவும் போல இருக்கு. ஒரு கோழி ஒன்னு அடிச்சிருவோமா? கோழி
மீனை சுட்டு எடுக்கிறதுக்கு முதல்ல பள்ளம் தோண்டிடுவோம். அவ்வளோதான் மானை சுட்டு எடுக்க அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இனி மான் வந்தால் சரி. ஊத்தச்சில போய் கெரோசின் ஊற்றுங்க. கெரோசின் உள்ளது நல்லா தடவியாச்சு. அப்படியே நம்ம போட்டு சுட்டு எடுத்துட வேண்டியதான். போய் சுட்டுருவோமா? மான் தலையாடுது பாருங்க. சுட்டுடு சுட்டுடுங்கிறது மானு. ஆல்ரெடி இங்க வெயில் என்னன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா மண்டையை பொழக்குது. இந்த சூட்டுக்கு பக்கத்துல வேற நம்ம நிக்கணும். டே பொறுமையா நம்ம சுத்திக்கிட்டே இருந்தோம்னா சூப்பரா ரெடி ஆயிரும். பாய் சம்பளக்கான கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க, வேற இதுக்குள்ள சாப்பிட போறாரு. ஒரு வெந்திருச்சல நான் தானே பாக்கணும். நல்லா வந்துருச்சு போல இருக்கே. ஆமா, அப்படியே திருப்புற ஆயில் தடவுங்க. இந்த மேல வந்து நம்ம ஆயில் தடவி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து கருகாம நம்மளுக்கு நல்லா சாப்பிட்டா வெந்து வரும். அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் 1.5 மணி நேரம் சுத்துறது தான் நம்மளுக்கு வேலை. அவ்வளோதான். இது காய காய ட்ரையாக ஆயில் இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கோம். ரொம்ப போட்டேன் நான். ஓகே, இதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா நீங்கள் போடுங்க, போய் நிழலில் உட்காறேன். ஓகே பாய், உட்கார். சரியான வெயில். மான் பார்த்தீங்கன்னா தணலில் நல்லா சூப்பராக வெந்துட்டு இருக்குது. மான் நல்லா வந்துருச்சு, அப்படியே சாப்பிட போயிடலாம். ஐ ஜாலி ஜாலி, மான் ரெடியே இருச்சு. வாங்கோ வாங்கோ வாங்கோ. ரெடி ரெடி ரெடி. சுட சுட மான் ரெடி பாய். அப்படியே படுக்க போடுங்க. இந்தாங்க, இந்த கம்மியை ரிமூவ் பண்ணுங்க. அவ்வளோதான். வந்துடு வந்துருச்சு. கலந்து கலந்து வருது வருங்க. நல்லா உள்ளெல்லாம் நல்லா அப்ளை பண்ணியிருக்கீங்க மசாலா. உள்ள நல்லா டீப்பாக இறங்கியிருக்கு பாய். சுட்டு சாப்பிடணும் சம்பத்ஜி. நீங்கள் தானே பார்க்குறீங்க. இந்தாங்க சம்பத்கான். வந்துருச்சு. எனக்கு ஒரு நல்லா மான் வெந்திருக்கு. பாருங்க எப்படி வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே உதிர்ந்து இன்னும் ஜூஸியாக இருக்கு பாருங்க. நல்லா வந்திருக்கு பாய், நல்லா வந்திருக்கு. இத்தனை நாள் பார்த்தா ஆடு கோழி தான் சாப்பிட்டுருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துபாயில் மானு, அது லெக் பீஸ் முழு தொடை. இந்தாங்க பண்ணு, இதை வச்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். பாய் அகமதுகான் மானை பார்த்தோம்னா வெறி பிடிச்சிருச்சு அவருக்கு. இந்த பண்ணை வச்சு சாப்பிடுங்க. இந்தாங்க ஜூசியா இருக்கு பாத்தீங்களா.
மான் ஒவ்வொரு இடத்துலயும் நல்லா வந்திருக்கு. குறிப்பா எப்படின்னா இந்த இடுப்பு மேல இருக்கும் பாருங்க, அது ரொம்ப சாஃப்டா இருக்கும். முதுகு தண்டு வாழ்க்கையிலே முதல் தடவை மான் சாப்பிட்றேன். அது இங்கே வந்து கிடைக்கின்றது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. மானை சமைச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அப்பப்போ கிரிக்கெட் விளையாட போனீங்க அப்படி இருக்கீங்க, இப்போ பயங்கரமாக இருக்கிறாங்க. அது இவருக்கு எப்படி வேர்த்து ஊற்றுதுன்னு பாருங்க. துபாய்காரரு வேர்த்து ஊற்றுது ஆளுக்கு. எப்படி போயிருக்கு, சூப்பராக இருக்கு. முழு மானு அவரு பெத்த பீஸ் பெத்த பீஸ் சொல்லிட்டு லைஃப்லயே இன்னைக்கு தான் பெரிய பெத்த பீஸ். முழு மானு பெத்த பீஸ் எனக்கு மட்டும்தான். முழு மானு அரேபியன் பண்ணியிருந்தோம், தமிழ் சஃபாரி ஃபுட் ஏரியா தமிழ் இவங்களோட சேர்ந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான விருந்து மான் அரேபியன் ஸ்டைலில் பண்ணியிருந்தோம். மறக்காமல் அவங்களோட சேனலை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்தீங்க அப்படின்னா ஃபுட் ஏரியா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பர் பாய்க்கு ஃபுட் ஏரியா தமிழ் 2.0 அப்படின்றது மறக்காமல் அதிலேயே ஃபாலோ பண்ணிக்க. பாய், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நினச்சோம் வந்தோம், சமைச்சோம், சாப்பிட்டுட்டோம். ஒரு வாரமா மான் சாப்பிடணும், மான் சாப்பிடணும், தேனை குடுக்கறேன், வாங்க பண்றேன், மான் அதனால இன்னைக்கு போட்டாச்சு. இவங்க முகத்துல அந்த சந்தோஷத்தை பாக்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். கட்டாயம் முகத்தை பாருங்க, கிடையாது மசாலா வடிகிற. துபாயில நிறைய பேருக்கு மான் எங்க கிடைக்கும், உயிரோட வாங்கணும், இல்லை உங்களுக்கு மான் கறி வேணும் அப்படின்ட்டு ஆச்சரியமாக பார்ப்பீங்க. இந்த ஃபார்மில் எங்களுக்கு கிடைச்சிது. இந்த இடம் எங்கே இருக்குன்னா, இது வந்து அஜ்மான்னு. இங்கே மொத்தம் 7 எமிரேட்ஸு, அதில் அஜ்மான் ஒரு எமிரேட்ஸு. அஜ்மானில் கிடைக்கும், துபாயிலிருந்து இங்கே 20 மினிட்ஸில் வரலாம். இந்த ஃபார்முடைய பேர் என்னென்னா ஒன்லி ஃப்ரெஷ். ஒன்லி ஃப்ரெஷ். இவங்கக்கிட்ட வாத்து, மயில், புறா, ஆடு, இந்த மாதிரி மான் எல்லாமே கிடைக்கும். மோஸ்ட்லி நிறைய ஓடுறது தாவறது எல்லாமே இங்கே கிடைக்குது. அதாவது கப்பல் ஃப்ளைட் தவிர அப்படிங்கிறீங்க பார்த்தீங்களா, கொடுக்க வேணாம்னு சொன்னாங்க. துபாய் வந்து ஒரு சூப்பரான சமையல் நம்ம பார்த்தாச்சு. ஸோ துபாயோட வீடியோ ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கும், தொடர்ந்து பாருங்க. இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம், இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.